ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, பல ஆண்டுகள் தேடி இருக்கணுங்கிறாங்க. அப்படி தேடினா கூட கிடைக்கணுங்கிற ஒரு நமக்கு அது ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ இது அந்த கல்லும் இல்லையோ நினச்சி கீழே போட்டு முடித்தேன் சார். அதிசயமாக கிடைச்ச அந்த கல்லை கீழே போட்டு தரேன் சார். அதே இமயமலை உச்சி கொண்டு போய் விடுறோம்னு வச்சிங்க, அவங்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும். நீ டூரில் ஒரு ட்ரிப்புப்பா இங்கே வந்துருக்குறோம்மாங்க, ஆனால் கீழேருந்து நடந்து வந்தவங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து சேர்ந்த இடம் ஒன்று தான், இமயமலையினுடைய உச்சி தான். ஆனால் இந்த நடந்து மேலே ஏறி வந்தவங்களுக்கு வந்து அது வந்து உன்னதமான இடங்கிறது புரிஞ்சிருப்பாங்க. இந்த ஹெலிகாப்டரில் மேலே வந்தவங்க என்ன தோணும், இந்த ஞான புரிதலில் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தால் கூட நம்ம அடைய வேண்டியதை புரிஞ்சு கொள்ள வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோங்கிறத உறுதிப்படுத்தினா கூட போதும், அது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருக்கும். நீ எல்லோருமே ஞான விடுதலை புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஞான விடுதலை புக்கில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று வரும், சிந்தாமணிக்கல் அப்படிங்கிற ஒரு கல்லை தேடி ஒரு அரிய வகை வைரக்கல்ல மாணிக்கக்கல்லை தேடி ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி வந்து அது அதை பற்றி நிறைய கருத்துக்கள் சேகரிக்கிறார். அந்த கல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பல காலம் நீங்கள் தேடி இருக்கணும், அப்படி தேடி இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அதை பற்றி எத்தனையோ கருத்துக்களோட தேட போகிறாரு. காட்டில் போய் தேடுறாரு, அதிர்ஷ்டவசமாக தேடின ஒரு அரை மணி நேரத்தில் அவர் கை கிடைச்சிச்சு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இது இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சா இது இந்த கல்லாக இருக்குமா, ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, பல ஆண்டுகள் தேடி இருக்கணுங்கிறாங்க. அப்படி தேடினா கூட கிடைக்கணுங்கிற ஒரு நமக்கு அது ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ இது அந்த கல்லும் இல்லையோ நினச்சி கீழே போட்டு முடித்தேன் சார். அதிசயமாக கிடைச்ச அந்த கல்லை கீழே போட்டு தரேன் சார். அது மாதிரி ஞானம்லாம் நமக்கு சாத்தியமா, ஞானத்தை பற்றி நிறைய கருத்து வச்சுருக்குறோம். இது வந்து பலகாலமாக தேர்ந்தவங்களுக்கு தான் கிடைக்கும், எங்கோ ஒரு சிலர் தான் அடையிறாங்க, நமக்கெல்லாம் இது கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த கிடைத்த இந்த புரிதலை நம்ம தவற விட்டுட்டோம்னு வச்சிங்க, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு புரிதல் நம்ம கையில் கிடைச்சும் கூட நம்ம துரதிருஷ்டவசமாக தவறவிட்டதாக மாறிடும். அதனால் அரை மணி நேரத்தில் கிடைச்சா கூட கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா அது உயர்வை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுதான் நம்முடைய சிறப்பு. அதனால் இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் இது தான், இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். இல்லை இதுக்கப்புறமும் ஒன்று இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகிடும், தெரிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப் லாங். நமக்கு வந்து இதனுடைய பலன் கிடைக்காமல் போயிடும். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இமயமலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா கடுமையான பயிற்சி எடுத்திருக்கணும், மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு இடையில் போகும்போது உச்சிக்கு போய் சேர்றவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா பெருசு, மீதெல்லாம் பாதியிலே திரும்பிடுவாங்க, முடியாமல் வந்துடுவாங்க. உச்சிக்கு போய் வந்து சேர்ந்தவங்க வந்து அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியும், நாம் வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு இடையில் எவ்வளோ பெரிய முயற்சியிலையும் வந்திருக்கிறோங்கிறது தெரியும். நாம் அதே ஒரு 10 பேர்த்த ஒரு ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போய் மேலே அதே இமயமலை உச்சியில் கொண்டு போய் விடுறோம்னு வச்சிங்க, அவங்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும். நீ டூரில் ஒரு ட்ரிப்புப்பா இங்கே வந்திருக்கிறோம்மாங்க, ஆனால் கீழேருந்து நடந்து வந்தவங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து சேர்ந்த இடம் ஒன்று தான், இமயமலையினுடைய உச்சி தான். ஆனால் இந்த நடந்து மேலே ஏறி வந்தவங்களுக்கு வந்து அது வந்து உன்னதமான இடங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. இந்த ஹெலிகாப்டரில் மேலே வந்தவங்க என்ன தோணும், இது ஒரு ட்ரிப்புன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களும் இந்த உண்மையை புரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, எங்கேயும் யாருக்கும் கிடைக்காதது இந்த புரிதல் நமக்கு கிடைச்சிருதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதனுடைய உயர்வை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நழுவ விட மாட்டாங்க. அதனால் நம்ம எல்லாருமே இந்த ஒரு 3 நாள் முகாமில் மனதை பற்றிய இந்த புரிதல், இதுதான் வந்து ஞானம், இது வாழ்க்கைக்கு ஒவ்வொரு கணமும் தேவையான ஒரு விஷயம், எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம், இது வந்து நமக்கு வந்து எளிதாக கிடைச்சிருக்குது. இதோட உயர்வை புரிஞ்சிக்கிட்டு நாம் இந்த கன்ஃபர்மேஷனில் நாம் வந்து உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா இது நம்மளை விட்டு எப்பயுமே போகாது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரும், இன்னும் பல பிறவிகளுக்கும் இது தொடரக்கூடிய ஒரு இந்த புரிதல். இந்த புரிதலை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி மேன்மடைவோமாக.